என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் அல்டிமேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் உள்ள இருந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா சும்மா சிறகு விரித்த பறவை மாதிரி செம்மையா பறந்துகிட்டு இருக்காங்க. எல்லா சைடுமே ஒரு சிலர் ஜாலியா சுற்றுலா போறாங்க, ஒரு சிலர் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால என்னென்ன பண்றாங்களோ அதெல்லாம் உடனுக்குடன் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்த நிருபர்கள் பாத்தீங்கன்னா தன்னோட ஒவ்வொரு விஷயத்தையுமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவரோட அபிஷியல் பேஜ்ல அவரு பாத்தீங்கன்னா நேத்து ஐக்கிபேரி, ஸ்ருதி அண்ட் அபினை இவங்க எல்லாம் கூப்பிட்டு கெட் டுகெதர் மாதிரி வச்சு பாட்டி எல்லாம் கொண்டாடி இருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில நான் உங்க கூட பேச லைவ்ல வருவேன் அப்படி சொல்லி இருந்தாரு. பட் அன்ஃபோர்ச்சூனேட்லி அவரால வர முடியல. அதுக்குமே பாத்தீங்கன்னா சாரி எல்லாம் கேட்டிருந்தாரு இல்லையா. அதற்கடுத்து பாத்தீங்கன்னா அவரே இன்னைக்கு லைவ் வந்திருக்காரு. அந்த லைவ்ல அவரு தன்னோட பிக் பாஸ் அனுபவங்களை பத்தியும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்த நண்பர்களை பத்தியும் ஷேர் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப ரசிகர் ஒருவர் கேள்வி கேட்டிருந்தாரு, என்ன அப்படின்னு அதை கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது